இதில் என்ன போட்டிருக்கேன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காய பேஸ்ட்டு தாளிக்க பிரியாணி பொருட்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் சோம்பு, அடுத்து தாளிப்பு பொருள் தாளிச்சு கொஞ்சம் வெங்காயம் போட்டாச்சு. எனக்கு பச்சை மிளகாய் இல்லை, ஸோ பச்சை மிளகாய் போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதானதும் கொஞ்சம் ஸ்மெல் போட்டும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ரெண்டு போடுறேன். கொஞ்சம் உப்பு போடலாம், அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுட்டேன். அடுத்து பலாக்கொட்டை இது கொஞ்ச நேரம் அப்படியே சிம்ல வச்சிருக்கேன், கொஞ்சம் குக் ஆகட்டும். ஓகே, அடுத்து பிரியாணி மசாலா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? கலர் நல்லா போடு. தண்ணி ஊற்றி நீ அரிசி போட்டுடலாம். தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக 1 ஸ்பூன். 9 ஆகுதுங்க போட்டுலாம், தண்ணி அளவாக ஊற்றியாச்சு. அரிசி போட்டுடலாம். சந்தியா சாப்பிடலாமா? கரெக்டாக இருக்கு, சாப்பிடலாமா? ரெடி ஆயிடுச்சு. என்னது பிரியாணி? பலாக்கொட்டை பிரியாணி. பலாக்கொட்டை பிரியாணி ரெடி, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. டச்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் தேங்காயை நல்லா காரசாரமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். தயிர் பச்சடி போடுறக்கே மறந்துட்டேன், சின்னத்தை கூட பேசிக்கிட்டு தயிர் பச்சடி போடுறக்கே மறந்துட்டேன். ஆனால் வெறும் பிரியாணியே செம்மையாக இருந்துச்சு. தயிர் பச்சடியோடு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு.